தலைவர் ரஜினிகாந்த் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சின்ன திரையில் ஒரு சிறப்பு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு இந்த பேட்டி வருகிற தீபாவளி அன்னைக்கு மதியம் மூணு மணிக்கு ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்குது இந்த சிறப்பு பேட்டியோட ப்ரமோ வந்து தற்பொழுது வெளியாகிருக்கு இந்த ப்ரமோவை பார்த்த பிறகு இதை பற்றி பேசாமல் இருக்க முடியல இந்த ப்ரமோவில் தலைவர்கிட்ட ரெண்டு கேள்வி வந்து கேட்கப்படுது இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க அர்ச்சனா அவங்க தலைவர்கிட்ட ரெண்டு கேள்வி வந்து கேட்குறாங்க அதில் முதல் கேள்வி சூப்பர் ஸ்டாரோட ஃபேவரட் பாடல் எது அப்படின்னு தலைவரை பார்த்து அவங்க கேட்குறாங்க அதுக்கு தலைவர் வந்து போனா போட்டும் போடா அப்படின்ற பாடல் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளந்தியா வந்து சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையிலேயே யாருன்னு தெரியாத அளவிற்கு மார்வேடம் போட்டுட்டு போறீங்களா சார் அப்படின்னு அர்ச்சனா மீண்டும் ஒரு கேள்வியை தலைவர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு தலைவர் சென்ட்ரலில் இருக்கேன் தலைவா அப்படின்னு ஒரு சத்தம் ஆடி போய் நிஜமாகவே நடுங்கிட்டேன் என்ன பண்ணுறதுனே தெரியல ஆண்டவன வேண்டிகிட்டு இருக்கேன் ஏதாவது ஆட்டா கிடைக்காதா யாராவது ஹெல்ப் பண்ண பின்னாடி வராங்களா அப்படின்னு யோசிச்சிட்டே நின்றுட்டு இருந்தேன் நல்ல வேலை தலைவானு கூப்பிட்ட அந்த சவுண்டு மறுபடியும் வரல அவன் வந்து என்னை பார்த்து தலைவானு கூப்பிடல வேற யாரையோ தலைவானு கூப்பிட்டு இருக்கான்னு தலைவர் ரஜினிகாந்த் சொல்லிட்டு மீண்டும் ஒரு வெள்ளந்தியான சிரிப்பை சிரிக்கிறாரு அதோட இந்த ப்ரமோவை வந்து முடிச்சிட்டாங்க என்னமோ தலைவர் குழந்தை மாதிரி சிரிக்கிறத பார்க்கும்போது நமக்கு நம்ம அறியாமல் ஒருவித புத்துணர்ச்சி தொற்றிக்கொள்ளுது தீபாவளி வர இன்னும் ஒரு சில நாட்கள் இருந்தாலும் எப்படா தீபாவளி வரும் தலைவரோட இந்த சிறப்பு பேட்டியை முழுவதும் பார்ப்பதற்கு என்ற ஏக்கமும் நம்மை தொற்றிக்கொள்கிறது